நேத்து நீ டிராயிங் காம்படிஷன் வைக்கலாம்னு சொன்னே இல்ல அதனால நானும் ரோஜாவும் சூப்பரா என்ன வரையணும்னு டிசைட் பண்ணிட்டு வந்துட்டோம் ஏ பூஜா நான் டிராயிங் காம்படிஷன் வைக்கலாம்னு சொன்னது உண்மைதான் என்ன நீங்க பாட்டுக்கு ஒரு பேப்பர் எடுத்து வரைய ஆரம்பிச்சிட்டீங்க என்ன வரையிட்டு இருக்கீங்க சிண்டு நாங்க வரையறத பார்த்து கெஸ் பண்ணனும் அதுதான் இந்த கேம் சரியா நாங்க வரையறத பார்த்தா உங்களுக்கு தெரியலையா என்ன வரையிட்டு இருக்கோனே டே சிண்டு அத பார்த்தாலே தெரியுதுடா பூனை வரையிட்டு இருக்காங்கடா ஒண்ணு அவங்க ஒரு பூனை குட்டி வரையணும் இல்லாட்டி ஹலோ கிட்டி வரையணும் ரெண்டு விட்ட வரையினா வரையவாங்க அவங்க நல்லா தான் இருக்கு பூஜா ஆனா இந்த டிராயிங் காம்படிஷன் நான் கொஞ்சம் வித்தியாசமா வைக்கலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க இந்த பேப்பர் ஸ்கெட்ச் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க டிராயிங் காம்படிஷன்ல இதை விட வித்தியாசமா எப்படி சிந்து வைக்க முடியும் நார்மலா எப்பவும் போல பேப்பர் ஸ்கெட்ச் கிரையான்ஸ் வச்சு தான பண்ண முடியும் அதனால தான் எல்லாத்தையும் நாங்களே எடுத்துட்டு வந்துட்டோம் ஐயோ பூனை குட்டியோட பாடி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வந்துருச்சு சிந்து நாங்க இப்ப வரையஞ்சி முடிச்சிட்டோம் நீயும் ராகுல் எல்லாம் கூட வரையுங்க யார் வரையிறது சூப்பரா இருக்குன்னு பார்க்கலாம் ஐயோ நான் வரலப்பா இந்த மாதிரி வரையஞ்சிட்டு இருந்தா நிறைய பேப்பர் வேஸ்ட் ஆகும் ஏற்கனவே சிந்துோட பாட்டி அம்மா எல்லாம் பேப்பர் வேஸ்ட் ஆகுதுன்னு ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க ராகுல் சொல்றது தான் பூஜா இந்த மாதிரி பேப்பர் sketch எல்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கறக்க நான் ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன் ஏ சோட்டு எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் ரூமுக்குள்ள அதை வாங்கி வச்சிருக்க இதை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றானே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ ரூமுக்குள்ள போய் பார்க்கத்தான் போறேன் அப்படி என்னதான் வாங்கி வச்சிருக்கான்னு ராகுல் அண்ணா நீங்க சொல்றது கரெக்ட்ட தான் நடக்கறக்கே இடம் இல்லாத அளவுக்கு எங்க சிந்து அண்ணா வாங்கி வச்சிருக்கங்க தெரியுமா கட்டில் மேல கூட படுக்க மாட்டாங்க கட்டில கட்டில தான் படுப்பாங்க

நீ கெஸ்ட் பண்ணிருக்க ரோஜா இதுல நம்ம சூப்பரா வரையலாம் தெரியுமா அது மட்டும் இல்ல இங்க பாரு என்னோட தங்கச்சி சோட்டு பாப்பா எவ்வளவு அழகான டிராயிங் பண்ணி வச்சிருக்கான்னு இங்க ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அந்த பவுச்சுலதான் இதுல எல்லாம் இருக்கு சிண்டு அப்படினா நம்ம நார்மல் sketch வச்சி இதல வரையஞ்சா என்ன ஆகும் நார்மல் sketch வெச்சே வரையலாம் இல்ல இல்ல ரோஜா நார்மல் sketch எல்லாம் வச்சு வரையஞ்சா அதுக்கு அப்புறம் எரேஸ் பண்ண முடியாது இதுதான் வந்து எரேசபிள் டிராயிங் போர்டு ஓகேவா இருங்க இருங்க இந்த sketch பாத்தீங்களா எல்லா முக்கியமான கலர்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த sketch வச்சு இதல நீங்க என்ன ஆர்ட் வர்க் வேணாலும் பண்ணிட்டு திரும்ப வந்து அழிச்சு அழிச்சு வரையஞ்சுக்கலாம் இருங்க நான் ஒன்னு பண்ணி காமிக்கிறேன் டே சிண்டு இப்போதாண்டா புரியுது பேப்பரே வேஸ்ட் ஆகாமல் எப்படி டிராயிங் காம்படிஷன் வைக்கலாம்னு நீ சொன்னேன்னு என்னடா பார்த்துட்டு இருக்க எங்கிட்ட கூட நான் ஏதாவது ஒன்று வரையிறேன் இருடா ராகுல் அந்த பாண்டா வரையலான்னு நினச்சேன் ஆனால் வேண்டாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பச்சை கலரில் சிம்பிளாக ஒரு ட்ரீ வரைஞ்சி காமிக்கிறேன் இது ஒரு ஆப்பிள் ட்ரீ இப்போது குட்டி குட்டியாக ஆப்பிள்ஸ் இருக்குது ஆப்பிள்ஸை பிங்க் கலர் இல்லாட்டி ரெட் கலரில் வரைஞ்சி காமிக்கிறேன் சிந்து இப்பதான் புரியுது ஏன் இந்த sketch வச்சு வரையணும்னு சொன்னானே இது பாக்கறதுக்கு ரேடியம் கலர் மாதிரி ரொம்ப பிரைட்டா இருக்கு சிந்து ஆனா இது அழிச்சு அழியுமா சிந்து எனக்கு என்னமோ ஒட்டிக்கும் தோணுது அங்க பாரு சரியாவே அழிய மாட்டேங்குது அவசரப்படாத ரோஜா நார்மலா அழியலினா இந்த மாதிரி கொஞ்சம் டிஷ்யூல தண்ணி வச்சு அழிச்சோம்னா எப்படி புதுசு மாதிரி சூப்பரா அழிஞ்சிருச்சுன்னு பாத்தீங்களா இப்ப வெக்கலாம் டிராயிங் காம்படிஷன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வரையங்க யாரோட டிராயிங் பெஸ்டா இருக்கோ அவங்களுக்கு நான் ஒரு சூப்பரான gift தரேன் உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னா நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ன வரையிலாம் அப்படியே எக்கணுமே நான் ஹலோ கிட்டி வரைஞ்சிட்டேன் அதனால இந்த டைம் வந்து எங்களுடைய ஃபேமிலி ட்ராயிங் வரைய போகிறேன் ஃபேமிலியில் வந்து ஜென்ரலாக யார் யார் இருப்பாங்க ஃபஸ்ட்டு அப்பா இருப்பார் இவர்தான் தான் எங்கள் அப்பா ஐயோ யோ அங்கே பாருங்க பூஜா வந்து அவங்க அப்பான்னு சொல்லிட்டு எப்படி வரைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்களா சோட்டு பாப்பா பரவாயில்ல சோட்டு பாப்பா அது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கு டிராயிங்ல எல்லாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஏ பூஜா அது என்ன உங்க அம்மாவா உங்க அம்மாக்கு முடி ரொம்ப நீளமா இருக்கு ஆமா சிண்டுவா அது அம்மா தான் அடுத்து வந்து ரெண்டு பசங்க ஒண்ணு வந்து இன்னொன்னு வந்து என்னுடைய தம்பி பூஜா நான் உன்னோட அண்ணாங்கறத மறந்துடாத அது மட்டும் இல்ல இந்த ரோஜாவே நீ விட்டுட்டு பாரு சும்மா ஒரு

ட்ரை பண்ண போறேன்ண்ணா. ஏ சோட்டோ என்னது இது? எந்த ஆங்கில்ல பார்த்தால டைனோசர் மாதிரி தெரியல. வேற என்னமோ மாதிரி எலி மாதிரி எல்லாம் தெரியுதே. டேய் ராகுல் பொறுமையா வெயிட் பண்ணுடா. என் தங்கச்சி சோட்டோ நல்லா தான் வரையவா. சரியா? நீ பொறுமையா வெயிட் பண்ணி முடிிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா சொல்லு. ராகுல் அண்ணா, எங்க கிளாஸ்ல போன வாரம் நடந்த டிராயிங் காம்படிஷன்ல நான்தான் வின் பண்ணிருக்கேன். அட ஆமா பாக்கறதுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி டைமண்ட் டைமண்டா போட்டதுக்கு அப்புறம் உண்மையாவே ஒரு டைனோசர் மாதிரி வந்துருச்சே ஏ சோட்டு நீ கூட சூப்பரா வரையறியே சிம்பிளா டக்குன்னு ஒரு டைனோசர் வரைஞ்சு முடிச்சிட்டா சரி ஓகே இப்ப ரோஜா பூஜா சோட்டு மூணு பேரும் வரைஞ்சு முடிச்சிட்டாங்க சோட்டு வந்து டைனோசர் வரைஞ்சிருக்கா பூஜா இந்த ஃபேமிலி வரைஞ்சிருக்கா ரோஜா அவங்க வீட்டையே வரைஞ்சிருக்கா சூப்பரா இருக்கு டே சிண்டு என்னடா இது நமக்கெல்லாம் காம்படிஷன் இல்லையா அது சரி இதெல்லாம் பொண்ணுங்களோடது நமக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்தா போய் எடுத்துட்டு வாப்போம் நம்மளும் இந்த டிராயிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா தான் இருக்கும் சரி நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க பாய்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிராயிங் இது எடுத்துட்டு வரேன் இங்க பாத்தியாடா ராகுல் பசங்க யூஸ் பண்ற மாதிரி ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன் பாத்தியா இது கூட ரீயூசபிள் தான் ஆடா சூப்பரா இருக்கு இதை ஏன்டா ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வரல ரெட் கலர்ல டைனோசர் பேட்டர்ன் போட்டிருக்கு இந்த டைனோசர் தான் உன் தங்கச்சி வரைஞ்சிருக்காளா நல்லா இருக்கு நான் தான் இன்னைக்கு சூப்பரா வரைஞ்சே இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறேன் அங்கே ஒரு பவுச் மாதிரி இருக்கல அந்த பவுச்சுக்குள்ள தான் அந்த டிராயிங் போர்டுக்கு தேவையான ஸ்கெச்சஸ் எல்லாம் இருக்குடா யாரோ தேவையில்லாம கிரிக்கி வச்சிருக்காங்க அந்த ஸ்கெச்சஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் நீயே ஸ்டார்ட் பண்ணு செகண்டா நான் வரைகிறேன் மீனா நீ கடைசியா வரையறியா சிంటూ ஆடே இந்த டைம் எதுக்கு நீயே ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணே நான் செகண்டா வரேற யார் ஃபர்ஸ்ட் வரஞ்சா என்னடா இப்போ நான் சூப்பரா ஒரு பாண்டா பாரு இப்படி ரவுண்டா போட்டுட்டு வந்து இந்த மாதிரி கிராஸா இருக்கும் பாண்டா மாதிரியே பாண்டா மாதிரி பூஜா பாண்டாக்கு இந்த கண்ணும் இந்த இப்போ நான் காதை பாண்டா சூப்பரா பாரு

ரொம்ப கஷ்டமா இருக்கும் அழிச்சா கூட மார்க் தெரியும் ஆனா இதுல எத்தனை தடவை அழிச்சாலும் சுத்தமா மார்க் தெரியவே இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு ஓகே இப்போ நான் பாண்டாவோட உடம்ப நல்ல பெருசா இடம் இல்ல एक्चुअली தலைய கொஞ்சம் மேல தூக்கி போட்டுறக்கணும் ஓகே சூப்பரா பாண்டா வரையிட்டேன் நான் இப்ப வரையப் போறேன் ஆனா என்ன வரைய போறேன்னு சொல்ல மாட்டேன் நான் வரையறத பார்த்து நீங்களே கண்டுபிடிக்கணும் என்ன ராகுல் ஏய் ராகுல் நீ என்ன வரையிற நான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டு இந்த மூக்கு இந்த வாய் இந்த கண்ணெல்லாம் பார்த்தா தெரியலையா ரோஜா உனக்கு அவன் ஆக்சுவலி சூப்பரான ஒரு பெப்பா பிக் வரைஞ்சிட்டு நீ கிளாஸ்ல நடந்த டிராயிங் காம்படிஷன்ல தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் நம்ம ஸ்கூலில் நடந்த ட்ராயிங் காம்பட்டிஷன்லேயே நான் தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கியிருக்கேன் அதுவும் ஒன் மினிட்ல வரைஞ்சு முடிச்சிட்டேன் தெரியுமா ராகுல் உண்மையாவே நீ வரைஞ்சிருக்கிற பெப்பாப்பிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்ல ராகுல் வந்து அழிக்காம சிங்கிள் டைம்லையே ஈஸியா வரைஞ்சிட்டான் மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அழிச்சு அழித்து தானே வரைஞ்சோம் ராகவே நீ கையும் நடக்காம சிங்கு அப் அண்ட் க்ளோஸ் தானே வரைஞ்சிட்டானா எப்போவுமே மாதிரி வந்து ஆர்ட் வரைகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வரைஞ்சு முடிச்சிட்டு அவங்களோட பேரை போடுவாங்க இப்போ நான் அதை தான் போறேன்

ஏ மீனா எங்களை கெஸ்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்குள்ள நீ வரைஞ்சே முடிச்சுட்ட நீ இப்ப ஃபிஷ் தான் வரைஞ்சிட்டு இருக்க ஃபிஷ்க்கு இந்த மாதிரி சைட்ல இருக்கும்ல அதையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணு அப்படி இல்ல மீனா கரெக்டா போடணும் கீழேயும் ஒண்ணு போடு கீழேயும் ஒண்ணு போட்டினா தான் கரெக்டா வரும் சிண்டு என்னோட மீன் கூட நான் ரொம்ப ஃபாஸ்டா 10 செகண்ட்ஸ் குள்ளே வரைஞ்சி முடிச்சிட்டேன்ல அதனால கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நான் தான வின் பண்ண போறேன் சிண்டு எல்லாரும் சொல்லுங்கப்பா யாரோட டிராயிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதுக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும் ஏய் பூஜா திரும்ப எதுக்கு வரைஞ்சிட்டு இருக்க நீதா ஆல்ரெடி வரைஞ்சி முடிச்சிட்டியே இல்ல சிந்து நான் ஏற்கனவே வரைஞ்ச அந்த ஃபேமிலி ட்ரீ வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அதனால தான் இந்த மாதிரி फ्लावर வரையலாம்னு இருக்கேன் இந்த फ्लावर பாத்திட்டு முடிவு பண்ணு சிந்து யாரோடது ரொம்ப நல்லா இருக்குன்னு சிந்து அண்ணா எனக்கு என்னமோ இருக்கறதே வச்சு எல்லாத்தட டிராயிங் விட ராகுல் அண்ணா அவரோட டிராயிங் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுதுனா அது மட்டும் இல்ல ரொம்ப அழிகாமியே சிங்கிள் அட்டெம்ப்ட்லயே சூப்பரா வரைஞ்சிட்டாங்க ஆமாண்டா ராகுல் என் தங்கச்சி சோட்டு சொன்ன மாதிரி இருக்கிறதுலே வச்சுலி இன்னைக்கு வரைஞ்சதுலயே தாண்டா ரொம்ப நல்லா இருக்கு அதனால இந்த காம்படிஷனோட வின்னர் ராகுல் தான் ராகுல் இந்தாடா உனக்காக ஒரு சூப்பரான பிரைஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னடா சின்டோ எப்பவுமே சண்டை போட்டு பிரைஸ் வாங்க வேண்டியதா இருக்கும் இந்த டைம் ரொம்ப நியாயமா பிரைஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் என்னடா இது லவ்லி ஹலோ கிட்டின்னு போட்டிருக்கு நாங்கெல்லாம் எப்பவுமே யாரு ஜெயிக்கிறாங்களோ ரொம்ப நியாயமா தான் தீர்ப்பு சொல்லுவோம் சரியா நீ தான் தேவையில்லாம சண்டை போடுவ இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதை ஓபன் பண்ணி பாரு அப்பதான் உனக்கு அதுல என்ன ஸ்பெஷல்னு தெரியும் பாக்குறக்கு ஒரு ஹலோ கிட்டி பொம்மை மாதிரி தெரியுது பின்னாடி ஸ்விட்ச் இருக்கு கால் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு கை கூட அசைற மாதிரி இருக்கு கை கால் எல்லாமே அசைற மாதிரி இருக்கு பேட்டரி கூட போடணும் போல இருக்கு பேட்டரி எல்லாம் ஆல்ரெடி போட்டுதான் வச்சிருக்கு நீ ஆன் பண்ணி அதை கீழே வை அப்பதான் தெரியும் இது ஒரு டான்சிங் ஹலோ கிட்டி தானே இது நம்ம நல்லா பாட்டு போட்டோம்னா பாட்டுக்கேத்த மாதிரி டான்ஸ் ஆடுறாகுல் சூப்பரா இருக்கும் என்னது பாட்டு போட்டா பாட்டுக்கேத்த மாதிரி டான்ஸ் ஆடுமா எனக்கு இதை சுத்தமா நம்ப முடியல பூஜா உண்மையை தான் சொல்றா ராகுல் இப்ப கொஞ்ச நேரத்துல இவ்ளோ சூப்பரா டான்ஸ் ஆடுதுன்னு பாரு ஏன் இன்னும் நீங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிங்க ஒரு கழிச்சு ஹலோ கிட்டியும் டான்ஸ் ஆட பார்த்தீங்களா டான்ஸ் ஆடுதுன்னு எவ்வளவு சூப்பரா பாட்டி கேத்த மாதிரி स्टेप्स போடுதுன்னு பார்த்தியா அட ஆமா உரிமையவே ஹலோ கிட்டி டான்ஸ் ஆடுதே டே சூப்பரா இருக்குடா